Jolie? Hi, Uchi. Vandhitiya, unakaga thana kaathirundhen. Inga Siddappan koyilukku poirukan. Varradhukku inna 2 mani neragum. Va, adukulla appa amma velaiyattu velaiduvom. Shoo, kai edunga. முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். உச்சி கண்ணு, கொஞ்ச நாள் டைம் கொடு. எங்க சித்தப்பன் கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். என்னப்பா அச்சோ, இவன் கோயிலுக்கு போயிருக்கா? எங்க சித்தப்பா வந்துட்டான். மாடியில இருக்கிறியா? வந்துட்டேன். அச்சோ, மேல வேற வர போறோம். என்ன பண்ணுவேன்? அச்சோ, மரத்துக்கு சேலை கட்டிக்கிறதால தூக்கி பாப்பானே. நீ அரப்பா ஓட கட்டிருக்க, ரொம்ப ஈஸியா போயிடு. அங்கே இரு, அங்கே இரு. வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான தேவைப்படுது, அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும். நான் தான் எடுக்கணும். கொஞ்சம் விலகிடுச்சு. என்ன என்ன? கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது. என்னடா இது? நான் வச்சவன் எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்தப்பா, என்னடா வித்த காட்டுற? ஏண்டா இது என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான் சித்தப்பா. கொரிய அழகி டிப்புளோட தொப்புள். விளம்பர போஸ்டர் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். கொரிய அழகியா? ஆமா. அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும். அதுக்கே நம்ம கிட்ட வசதி. அவ தொப்புல இங்கேயே தொட்டு பாத்துறேன். என்னடா பேப்பர் ஆயில் பிரிண்ட் அப்படித்தான் இருக்கும். அப்பா, நெளிய நெளிய தடவிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ, என்ன தொப்புளையாது? சின்னப்பா, ஏண்டா கோச்சுக்கிற? எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுரா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவ முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியேடு. எடுக்க முடியாது சித்தப்பா. போஸ்டர் பசைய தடவே செவத்துல ஒட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பனே. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில முகத்தையே பாக்குறது இல்லையா சித்தப்பா? அறுபதிலும் ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட. வாங்கம்மா, என்ன வேணும்? லேட்டஸ்ட் அரைவல் ஏதாவது வந்திருக்கா? லேட்டஸ்ட் அரைவல்? அது என்ன, ட்ரெயினா பிளேனா? ட்ரெயினும் இல்ல பிளேனும் இல்ல. புதுப்பட கேசட் வந்திருக்கான்னு கேட்டேன். ஓ, அதுவா? மேல போ, கிடைக்கும். புதுசெல்லாம் என் பையன் பாத்துக்கறான், பழச மட்டும் நான் பாத்துக்கறேன். உங்க வயசு கேட்ட உத்தியோகம். கீப் இட் அப். அடேங்க அப்பா, உனக்கு ரொம்ப நேரம். பாய். வணக்கமுங்க. வணக்கமுங்க. உங்களுக்கு என்ன வேணுமுங்க? புதுப்பட கேசட் என்னென்ன இருக்கு? மலர்ந்த மொட்டு, மலராத மொட்டு, மலர போற மொட்டு, எல்லா கேசட்டும் இருக்குதுங்க. மலர்ந்து மலராத பாதி மொட்டு இருக்கா? பாதி மொட்டா? நான் கேள்விப்பட்டது இல்லையே. அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அதனால என்ன, ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன். இப்ப இருக்கிற கேசட்ல ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு போங்க. சரி, மலர்ந்த மொட்டு கேசட்டு 3 காப்பி கொடுங்க. ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாடகை, 3 கேசட்டுக்கு 30 ரூபாய். கேசட்டை கொடுங்க, பில்ல போடுங்க. அய்யோ, புது மெம்பர்னா 500 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும். சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே. பரவாயில்லைங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் நேர்லயே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். அப்படியா? அப்ப 2 நாள் லீவ் போட்டு வாங்க. 2 நாள் என்னங்க? 3 நாள் லீவ் போட்டு வரேன். அட்ரஸ் சொல்லுங்க. ஜெகன் மோகினி, நெக்ஸ்ட் நம்பர் 10 விட்டலாச்சாரியா ரோடு, 2வது குறுக்கு தெரு. சென்னை 1-2? சென்னை இல்லைங்க, ஹைதராபாத் 1. ஹைதராபாதா? புது கேசட்ட ஓசில போடி வந்து போயிட்டாங்க. குறுக்கு தெரு மோகினி. 71 72 73 74. சிதபா, இனிமே என்னால ஊக்கி போட முடியாது. முட்டி கண்டு போச்சு. ஏய், படுக்க போகும்போது 100 தடவை உட்கார்ந்து எந்திரிச்சா நல்லதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் ஒன்னதான் உடற்பயிற்சி பண்ண சொல்லிருக்காரு. என்னையே உசுர எடுக்கிற? உனக்கு உழைச்சு வச்சா நான் ஓட தேஞ்சிடும் போல இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதரா. எனக்கு பின்னால என் சொத்து பூரா உனக்கு தானே. இந்தியா டுடே இப்படி சொல்லி சொல்லி என்ன ஏமாத்து. இப்படி உட்கார்ந்து எந்திரிச்சா உனக்கு முன்னாலே நான் போயிடுவேன். சித்தப்பா, இந்தியா டுடே ரொம்ப கெட்டு போச்சு. நேத்து இந்தியா நல்லா இருந்ததுன்றியா? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம், கார்பரேஷனுக்கு வரி கட்டுறோம். ராத்திரி நேரத்துல நாம பயம் இல்லாம நடந்து போக முடியுதா? ஸ்ட்ரீட் லைட் ஒன்னு எரியுதான்னு பாருங்க. நீ ஒன்னும் பயப்படாத. நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உன் பிரீப் கேஸ்ல 100,000 ரூபாய் பணம் வச்சிருக்கிற. இந்த விவரம் எவனுக்காக தெரிஞ்சு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் டுமீல் டுமீல்னு 3 தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது? ஏண்டா, இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா? இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன். இந்த பொட்டிய புடி.
இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேரு. நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்ட இருந்து வாங்கிக்கிற. என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நில்லு, இல்லன்னா நானே உன்னை சுட்டு போடுவேன். அப்பா, வீடு வந்து சேர்ந்தாச்சு, மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம். அம்மா, இனிமே டுமேல் சத்தம் கேட்காது. இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான், என்னமா எடுக்கிறானுங்க. என்னங்க இது? சினிமாக்கு போலாம் போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பசியா இருக்கு. பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க, அடங்கிடும். எனக்கு வயிற்று பசி இல்ல, வாரிவு பசி. இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன். தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாசியனை பார்த்துட்டேன். அந்த படத்துல பார்த்த காட்சியே இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திக்க பார்க்க போறேன். யூ கம் ஆன், விடுங்க. இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல. வெக்கமானதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உள்ளத்துல ஒரு உசுப்பல், உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம். உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருவா? ஐயோ வேணாங்க, ஏதோ விபரீதம் நடந்து போகுது. விபரீதம் நடக்காம இருக்கு. இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு. கம் ஆன் உச்சி. ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது. பின்ன நான் அடிச்சா கேக்காதா? என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன், அது தொண்டைக்குள்ளேயே நிக்குது. நான் உன்னை கிஸ் பண்ணும் போது அது விஸ் விஸ்ன்னு அடிக்குது. நான்சென்ஸ், இந்தியா டுடேல வேண்டா கனவு தட்டுறவன். ஏம்பா, பகல்லே உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா? பாக்கெட்ல நிறைய சில்லறையா? யார் இந்த பட்லி புதுக்கிறாக்கியா? சார், நாங்க யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. நாங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத காதலர்கள். யா, மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம். வெஸ்டர்ன் ஸ்டைலா? யா யா. எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே ஒரு தடவை. புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க காதலர்களே, உங்க ரெண்டு பேரையும் லாக்அப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன். கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயல் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும். கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கி மாட்டோமா? ஷட் அப். சரிங்க, உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன். புக் பண்றீங்களா? என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு? கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா? சேம் சேம். இத நான் அசம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் நடக்க முடிஞ்சா அசம்பிளி வரைக்கும் போகலாம். வாப்பா. உன் பேர் என்ன மேன்? என்ன இந்த மேன் கீ நல்ல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் பிரபல வீடியோ கேமராமேன், ஒரு நாளைக்கு 1000-2000 சம்பாதிக்கிறேன் சார். சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன். மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல். என்னது சொல்லுடா? ராஸ்கலா? இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அர்ணா கைத்தோட ஓட விடுறேன். ஷட் அப் லேடி ஃபூல். இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன், உனக்கு அர்ணா கை இருந்தான். டேய், நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்றா. இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல, உன்னை வவ்வால் மாதிரி தலையில கட்டி தொங்க விட்டுறேன். ஜாக்கிரதை. ஐயோ, தொங்க விட்டுறாதீங்க சார், என் பேரை சொல்லிடுறேன். சின்னப்பா. அப்படி வாடா வழிக்கு. வணக்கம் சார்.
வாயா பபுல் நாயுடு தபால் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், என் பொண்ண மூட்டூரும் போலாம்னு வந்திருக்கேன் சார். யாரு அவன் பொண்ணு? அத குஞ்சும் கிடையுதா, கருப்பு புளி போட்ட மஞ்ச போடல, அதுதான் சார் என் பொண்ணு. அத்த போய் கிராட்டின் நினைச்சுக்கினு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களா? அதோ நெருக்கமா குஞ்சு கிடையாதான திரு திருன்னு திருட்டு முடி முடிச்சுக்கினு அவன் தான் அவளை கட்டிக்க போறான். என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிள்ளை அவை வேணும் பேசுறாரு? இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. அந்த பஞ்சு முட்டாய் தலைவர் சும்மா இருக்க சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், எம் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடுங்க, இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே, ரெண்டு பேரும் இங்க வாங்க. இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன், மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒன்னா பார்த்தேன். இதான் நான் பெத்த பொண்ணு. ஓம் பொண்ணா, நம்பவே முடியலையே. உன் பேர் என்னம்மா? உஜாலா. உஜாலா, சொட்டு நீளம், இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. உங்க அண்ணன் மகன் சின்ன பாக்கி தானே? அவன் இவனை தோட்டுட்டான். என் சித்தப்பனுக்கு நான் தான் ஒரே வாயிச்சு. இந்த வீடு வீடியோ கடையெல்லாம் எனக்கு தான் சொல்லி என் பொண்ணை உசுப்பி விட்டுட்டான். என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு. சரி வீடு இருக்கு கடை இருக்குன்னு நானும் தலையாட்டிட்டேன். அப்புறம் கல்யாணம்னு சொன்னாரு. சரி வீடு கீது கடை கீதுன்னு இது தலையாட்டு கீது. வீட்டையும் கடையும் காட்டி இன்னும் என்னென்ன இளவெல்லாம் செஞ்சாயா? இவ்வளவு ஓட்டல இட்டு போயிருக்கான். டிஃபன் சாப்பிடவா? இல்லைங்க, உஜாலாவின் உணர்ச்சிகளா உசுப்பி வர்றதுக்கு. வீடு கடை இருக்குன்னு இவளும் போயிட்டான். ஆமாங்க, என் பொண்ணு கற்புல உங்க பையன் சாப்பா குத்துறதுக்கு முந்தி நல்ல காலங்க போலீஸ் ரெய்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் அள்ளி போட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சுட்டாங்க. என் மானம் மறுவாதை எல்லாம் போச்சிருக்கோம். அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற? இன்னும் எண்ணி எட்டு நாளைக்குள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல, அவளை கோர்ட்டுக்கு நிறுத்துவேன். அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத, இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறேன். இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விசேஷங்களை கவரேஜ் பண்ற சோழியே வேண்டாப்பா. என்னடா நீயா செலச்சுக்கிற? பின் என்ன சித்துப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ள பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காருன்னு ஒரே ஏக்கமா இருக்கு. எட்டாத படத்துக்கு ஏண்டா கொட்டாய விடுற? நாய் நரிக்கெல்லாம் எட்டுது, எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா? இந்த வா சித்துப்பா, இனிமே உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையும் என் பேர் கழுதி வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல் சொல்லு. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது? என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்துப்பா, இந்த அதிரடி செய்தி என்னால தாங்கிக்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போட்டு அந்த பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் கொடு, உண்டு இல்லைன்னு பார்த்து வந்துடுறேன். நீ எங்கேயும் போக வேணாம், உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா, கூப்பிடுறேன் பாரு. மாமா மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டேன் மாப்பிள. அஜிதோ சித்தப்பா, இவளா உன் மனைவி? ஏண்டா அலர்ற? இவதான் என் வருங்கால மனைவி. துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்? வீடு வாசல பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க? இப்போ வீடு கடையில உங்க சித்தப்பா என்ன கடிச்சிட்டாரு? நீ யார்? டபுள் ஹாப்பி. மலையில நினைஞ்ச குருவி மாதிரி. ஏண்டா வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்ற நியாயமாடா? வயசானாலும் அவர் வாக்குல சுத்தம் இருக்குது. என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமான ஆளு. அகலி கைரிட்டு ஏ போஸ்ட், உன்ன விட இவருக்கு 10 வயசு கூடடா. அதனால என்ன? அகலி மறுபடியும் கைரிட்டு பேசுறேன். என் மாப்பிளைக்கு சொத்து சொகம் நிறைய இருக்குதே, விட்டுட முடியுமா? மாமா. ஏமா, முதல்ல உங்க மகனை எங்கேயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க, இல்ல மூளை முடுக்கல நின்னு என் மனசு கலக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத, நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடுறேன். ஏய் கிள சித்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு, இந்த நிலைமையில உன் கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த ஏமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிளவ முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்கவத்திலே மாத்திருக்கான். சித்தப்பா, என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏப்பா வைத்திய சிஷியர்களே, இந்த டியூனை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. அது ஞாயிறு பிடிச்ச புலிவால் என்ன படத்துல பாட்டா?
ஓஹோ நாயருக்கு வேற வேலை இல்லாம வாழையா போய் பிடிச்சாரு. திருத்து பிடிக்கான் கிட்டிலையா, அது கொண்டாங்க அதுண்ட வாலி பிடிச்சது. ஓஹோ அதுவும் நியாயம் தான், கிட்டினதா பிடிச்சிருக்கிறாரு. என்னப்பா கட்டாரி, எங்க சித்தப்பனை கொண்டு வர நீங்க என்ன காணும்? அதோ அங்க பாருங்க, உங்க சித்தப்பா பல்லாக்குல வந்துட்டு இருக்காரு. ஏண்டா ஓய் ஓய் தம்பியா, நீங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறீங்க. இந்த சமப்பிரதேசம் எப்போ வரும்? உச்சியில வரும். உச்சி எப்போ வரும்? சமப்பிரதேசம் கண்டதும் வரும். அட என்னடா குழப்பறீங்க, நீங்களான குழப்பிக்கிறது, ஞங்களல்ல. மிண்டாத வாய் பொத்திட்டு வருதுண்டோ? குருவி நம்ம வலையில விழுந்துருச்சு, இனிமேல் லேகியம் பண்ணிட வேண்டியதான். வந்தவனுக்கு சித்தப்பனை இறக்கி வச்சுட்டு போட்டோம், அப்புறம் நம்ம கதையை வச்சுக்குவோம். இப்ப நம்ம ஒழிஞ்சுக்குவோம். ஆல் அவுட். சாரே நீங்க இவட தண்ணி இருக்கணும், ஞங்க காட்டுல போயிட்டு வரா. என்ன இது, என்ன தண்ணியா விட்டுட்டு நீங்க ஏன் காட்டுக்குள்ள போறீங்க? சாரே ஞங்கள மூலிகை பறச்சிட்டு வந்து அரைச்சு பிழிஞ்சு குடிக்க போறீங்களா? ஞங்களுக்கு குடிக்கானல்ல, சாரின அதுல முக்கி சவிட்டி சவிட்டி பிழியணும். என்னிட்டு கரையின் அருவியில் முக்கி முக்கி எடுக்கணும். சொல்லும் போதே மூச்சுத்தானது. அதுசேஷம் வெள்ளத்தில் இருந்து கரைக்கு எடுக்கணும். என்னிட்டு நிர்வாணமாக்கி அரைமணிக்கூர் நேரம் வெயிலில் உணக்கான் வைக்கணும். சாரே ஆனையோட பலமா பரீட்சிச்சு நோக்கானെങ്കിൽ சாரின்ட தும்பிக்கை பாரத்துளைக்கும். அப்படின்னா காட்டுல இருக்க ஒரு மூலிகையை விடாம புடிங்கிட்டு வாங்க. என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்க, நான் அப்படி கொஞ்சம் உலாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்பா அடாடாடாடாடா, என்ன இயற்கை அழகு, காத்து. நம்ம உஜாலா கூட வந்திருந்தா எப்படி அனுபவிச்சிருக்கலாம். இருக்கட்டும், அனிமூனுக்கு கண்டிப்பா கூட்டு வர்றேன். யாரு இந்த ஆளு, அசப்புல நம்ம சின்னப்பா மாதிரியே இருக்கிறான். வணக்கம். குரலும் அவ மாதிரியே இருக்குது. மாதிரி இல்ல, நான் சின்னப்பாவே தான். நீ எங்கடா திடீர்னு இங்க வந்திருக்கிற? உனக்கு கடைசி கடமையை செய்ய வந்திருக்கேன். கடைசி கடமையா? ஆமா, நான் காதலிச்ச பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கண்குடல நீ பாப்பேன்னு நினைச்சேன். அவளை மடக்கி நீ கட்டிக்க பாக்குற. என்ன பொறுத்த வரைக்கும் நீ சித்தப்பா இல்ல, செத்தப்பா. உன்னை வளர்த்து ஆளாக்குன இந்த சித்தப்பாவ இப்படி பேசுறியே, அது பெரிய துரோகம். நீ எனக்கு செஞ்சதுதான் பெரிய துரோகம். ஆனா ஆண்டவன் எனக்கு யோகத்தை கொடுத்துருக்கான். பல லட்சம் பொருமான வைரத்துக்கு நான் சொந்தக்காரனாக போறேன். வைரமா? ஆமா, உனக்கு எப்படி கிடைச்சது? பக்கத்து வீட்டு பானுகட்ட பூபதி வைரத்தை கேட்டதையும் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராற நீ நேர்ல பார்த்ததையும் என்கிட்ட சொன்னல. அத வச்சு ஒரு சின்ன வீடு கட்டின, அதான் என்ன லட்சாதிபதி ஆக்கிடுச்சு. கோர்ட்ல அந்த பொண்ணுக்கு சாதகமா சாட்சி சொல்லி வேண்டிய மாதிரி நடிச்சேன். முடிவு வைரங்கள் என் கையில. அதுக்கு தடையா இருந்த மாறுவாடிய ஒரே அடியில கொன்னுட்டேன். ஒரு குறை பண்ணதுக்கு அப்புறம் பயம் பறந்து போயிடுச்சு, உள்ளங்கைய அரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு குறை பண்ணவும் தயாரா? இப்ப யார கொலை பண்ண போற? அவசரப்படாதப்பா, இவ்வளவு சொன்ன அதை சொல்ல மாட்டேன்னா? ஒரு கட்டாரி, இவனுங்க யாரா அடிமாடு பிடிக்கிறவனுங்களா? இல்ல, உன்னை அடிச்சு கொல்ல வந்தவனுங்க. என்ன ஏன் கொல்லணும்? சின்னப்பாவுக்கு எதிராக இருக்கிற ஒரே சாட்சி நீங்க தான். உங்களை தீத்து கட்டிட்டு வைரங்களை வித்து அதுல கிடைக்கிற பணத்தை எங்களுக்குள்ள ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்க போறோம். இது எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அட பாவிங்களா, என்ன கேட்காம என் பாடிக்கு விலை வச்சுட்டீங்களா? ஆமா, இத பாருங்க பெரியவரே, நீங்க விபத்துல செத்துட்டதா ஊரை நம்ப வைக்கணும். அதனால உங்களை தூக்கிட்டு போய் தற்கொலை பாறையில தள்ள போறோம். யாரோ ஒரு வடநாட்டு சாமியாரு வந்த இடத்துல மலை உச்சியிலிருந்து வழிக்கு உழுந்து செத்து போயிட்டாருன்னு நம்ப வைக்கணும். அதுக்கு தான் நாங்க இந்த காவி உடையெல்லாம் உனக்கு கொடுத்துருக்கோம். இது நான் கொடுத்த ஐடியா. மரியாதையா ஓடி போய் அந்த டோலில உட்காந்துக்க, இல்ல எங்க ஆளுங்க கிட்ட நீ குத்துப்பட்டு சாவ. ஐயோ, இன்ன குத்தவே இல்ல, அதுக்குள்ள என்ன நோய் நோய். குத்திராதீங்க, ஏற்கனவே நான் சக்கரவர்த்தி அதிகார புண்ணு வந்தா ஆறாது, நானே போய் படுத்துக்கிறேன். இதோ ஓடிட்டேன். அட பாவி சின்னப்பா, உன்னை வளர்த்ததுக்கு ஒரு பிரண்டைய வளர்த்திருந்தா ஊருக்காவது பிரயோஜனமா இருக்கும். மேல காடு இருக்கு, அங்க போய் பிரண்டைய வளர்க்கறனால வள, உரண்டைய வளர்க்கறனால வள. போகும்போதும் புலம்பிட்டு உகையா தூக்குங்கடா. நிறுத்துக்கடா. என்ன அவனுங்க பாடின டியூனையே நீங்களும் பாடுறீங்க? புதுசா பாடி தொலைங்க. உனக்காக மியூசிக் டைரக்டர் மாத்த முடியாது, மேல போ. ஏற்கனவே அங்க நல்ல மியூசிக் டைரக்டர் எல்லாம் போயிருக்காங்க, போய் லேட்டஸ்ட் ஸ்டீல் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க. போயா இவ்வளவு என்னையா டியூன் வேண்டி இருக்கு? போயா.